நாம் வாசிப்போம் 1 பேதுரு 4 7 வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று அப்போஸ்தலன் பேதுரு ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கான். ஆனால் இப்பொழுது 2000 வருஷம் கடந்து போய்விட்டது. அது எவ்வளவு அதிகமான நாட்கள், மிகவும் சமீபமாக இருக்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகிய காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பேதுரு இந்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து இந்த வருடங்களாக நாம் தியானம் கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தர்கள் ஜெபித்தார்கள், பதிலை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், எதற்காக ஜெபித்தார்கள் எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறது. தாவீதுடைய ஜெபத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் சங்கீதம் 86 11வது வசனத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு இருக்கிறதா கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதியும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? சங்கீதம் 25வது சங்கீதம் 4வது வசனத்தில் கூட தாவீது எப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உமது பாதைகளை எனக்கு போதித்தருகிறோம். இல்லையா. சங்கீதம் 27வது சங்கீதம் 11வது வசனத்தில் எப்படி ஜெபிக்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளை நிமித்தம் செம்மையான பாதையை நடத்தும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறோமா? அவருடைய பாதை நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமா? அப்படிங்களா. எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. அப்ப அவருடைய வழிகளுக்குள் நாம் இருந்தால்தான் நாம் சமாதானம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை செய்ய முடியும், வாழக்கூடிய. அதனால்தான் வேதம் சொல்கிறது, நீதிபதிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நீ உன் சுய புத்தியின்மே சாயம். முழு நம்பிக்கை அனுபவிக்கணும் கர்த்தரிடத்தில் வைத்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கும். இல்லையா. நீ போகிற வழியில் கர்த்தர் நினைச்சு, நீ போகிற வழியில இந்த வழி கர்த்தருடைய வழியா இருக்கணும் நினைச்சிருக்கோம். அல்லேலூயா. நான் இது அப்படிதான் நினைக்கிறேன். அவன் நடக்கின்ற ஒரு வழி என்ன செய்யல தெரிந்து கொள்ளவில்லை. அவன் அப்படி நினைத்திருந்தான் என்றால், தனக்கென்று ஒரு வழியை அவன் நினைத்திருந்தான் என்றால், சவுல் அவனுடைய கைகளில் 2 விசை கர்த்தர் ஒப்பு கொடுத்தான். அவனை நினைச்சிருந்தா கொலை செய்துட்டு சீக்கிரமாகவே ராஜாவாயிரம் நினைச்சிருந்திருப்பான். ஆனால் அவன் கர்த்தருடைய வழிகளில் நினைச்சுதான் அவருடைய பாதைகளில் நிலைத்திருந்தால் அபிஷேகம் பெற்றவர்களை கையை செய்யப்பட்ட ஓட மாட்டேன் சொல்லி. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வழிகள் வரும், அநேக கோணமாக வரலாம், நம்முடைய சிந்தனைகளை வரலாம். அவன் இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி போவோமா இப்படி போவோமா. பாலியல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களே வழிகளை தெரிந்திருக்கிற சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு அதிகமாகிறது. ஆனால் கர்த்தருடைய வழிகளுக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார். இல்லையா. முதல்ல நல்லா தெரியும், ஆனால் பின்னால அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளில் இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, வேதனை இருந்தது, துன்பம் இருந்துச்சு. ஆனால் அவர் கர்த்தருடைய வழிகளுக்கு இருந்தபடியினால், அவருடைய வழிகளை கை கொண்டு நடந்தபடியினால், அவருடைய
காரியங்களை கற்றுக்கொண்டு நடந்திருந்தீர்களால் அவருடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்கிறது ஒன்று நாடாக 29 அதிகாரம் அந்த 28 சமாதான ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனால் நல்ல வயதிலே தன்னுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டான். உன்னுடைய குமாரர்கள் இந்த சிங்காசனத்தில் இல்லாமல் போவது இல்லை. 23 அதிகாரம் தாவீதுடைய கடைசி வார்த்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மையாய் கர்த்தரை உயர்த்தியிருக்கிறார்.
சீஷர்கள் நிறைய இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ரோமான் 6:60 வசனம் வாசிங்க. ரோமான் 6:60 அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய உபதேசத்தை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யாரு கேட்பார்? இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியா அப்படி சிரிப்பு காமிச்சு அந்த மாதிரி ஈஸியா என்ன அப்படி ஏதாவது பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. விட்டுட்டா அந்த உபதேசம் தான் ரொம்ப பெருமை பிடிக்கும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னா அது ஒரு நாள் நடக்கிறது. அது இடுக்கமான வாசல். அல்லேலூயா. அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று கர்த்தர் பேசிட்டுள்ளார். அல்லேலூயா. அது சிலர் தான் கண்டுபிடிக்க முடியும். பரலோகத்துக்கு போனது அந்த சிலர் தான் கண்டுபிடிக்க போக முடியும். தேவனுடைய பிள்ளைகள். அதனால அந்த சத்தியத்துக்குள்ள நீங்க இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அந்த 6 வாசித்து பார்த்தீங்கன்னா, பசுராய் மாம்சத்தை புசிக்க நம்பத்தை மாறம் பண்ணுகிறவங்க தான் நித்திய ஜீவன் உண்டு. எப்படி உங்களுடைய மாம்சத்தை சாப்பிட முடியும், ரத்தத்தை குடிக்க முடியும்? அப்ப அவ ஆவிக்குரிய அர்த்தமே தெரியாம அவர்கள் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் கடினமான உபதேசம். இதை யார் கை கொள்வார் என்று சொல்லி 66 அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாங்க. இவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நிற்கிறதற்கு செய்கிறார்கள். ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய பாதைகளில் நடப்பதற்கு இவர்கள் ஆயத்தம் இல்லை. அன்புதே மட்டுமில்லை, அகிமெலேக்கின்
அபியத்தாருக்கு ஆசாரியன் நோக்கி நீ ஏபோத்தை கொண்டு வா. வாழ்க்கையும் எல்லாத்தையும் பார்க்க யோசிச்சு பாருங்க. நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ள எப்போ முதல் ஓய்வுலேயே இருப்போம், நிறைய கூட கலந்துருவோம். அதான் எங்க வந்து அப்படி எல்லாத்துக்கும் தெரியல. அதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு இருக்கிற உறவின் காரணமாக எனக்கு கர்த்தரை கூட நல்ல முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த ஸ்டேஜ் வர்றவங்க தான் கலந்துடும் இல்லையா. நடத்திட்டு அது கவலை கொடுத்துரு நிலவர் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படாத இதெல்லாம் கர்த்தருடைய வழியில் கிடையாது. நிறைய கலப்படாத உனக்கு ஞானஸ்தானம், நிறைய கலத்திருந்தான் திருவு இல்லையா. அப்படி சொல்லியிருக்கிறாங்க கர்த்தர் சொன்னாங்க மறைச்சு கொஞ்சம் அப்பொழுதான் ஆராதிக்கும்படியாக அவர் ஒரு தலைவராக இருந்து ஆராதனை கூடாத இருக்கிறார். அசுத்தப்படும் தீர்ப்புள்ளதும் ஒன்று அதை பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரலோகத்தில் எப்படி ஊசி பருக்கு ஒரு சிந்தனை ஏன் எப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? எல்லாம் பரிசுத்தம், இவர் பரிசுத்தம் வந்து ஆராதிக்கிறார். பரிசுத்தமான இடத்துல இது பாவமான உலகம், அந்த பாவமான உலகத்துல பலவிதமான சிந்தனை வந்து வந்து போகுது. அதுக்கு அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை? அந்த தேவாதி தேவனுக்கு மேலாக அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை போடணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது அப்படின்னு கேட்கறேன். சொல்ல யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல எல்லாத்துக்கும் சாத்தா மோசம் பண்ணிட்டான். சாத்தா வந்து எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டு வந்திருந்தான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வச்சுட்டா சாத்தா என்னை நடத்துட்டா அப்படின்னு தப்பிக்கப்படும். ஆனா நமக்குள்ளே எழுப்புகிற மாம்ச சிந்தனைகளும் உண்டு இல்லையா. அதனால மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையில் ஜீவனம் சமாதானம்.
அல்லையா? சாத்தா எப்பொழுதும் யார குடுக்கிறார் வந்து பெற்றிருக்கிற சிங்கம் கூட வகை தேடி சுற்றி திருந்திட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பல கண்டிகளை, வேடனுடைய கண்டிகள் நிறைய கண்டிகளை வைக்கிற அவங்களுக்கு மாம்சம் கொடுத்ததா அந்த சிந்தனை நடந்திருக்கு அப்படி கேட்கணும். அப்ப வேற பார்க்கும்போது அந்த ஆதியாகமம் செல்வம் நான்காம் அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது தேவ புத்தர்கள் என்ன செய்யறாங்க? ஆதியாகமம் செல்வம்
இது கடினமான உபதேசம். இதை யார் கை கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களே பின்வாங்கி போயிட்டாங்கன்னா இப்ப இருக்கிற இயேசுவோடு கூட இருக்கிறது அவரும் கூட இருக்கிறத பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு வேதவுலகையும் கேட்டாங்க, நீங்கள் போய்விட மனதாக இருக்கிறீர்கள். வேதவுலகம் அண்டவரை நம்ம யார் இடத்துக்கு போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் கூட நிலைநிறுத்தி அவரப்பட்டிருக்கிறார்கள். நோக்கி பார்த்தது இதே யூதாசை கர்த்தர் நோக்கி பார்த்தார். செய்கிறதே இதை காட்டி கொடுக்க வந்தா என்பது இருந்தே ஒரு நொறுகிய வேண்டாம், அது கடினப்பட்டு இருந்தே. ஆனா பேரு மன கசந்தல் செய்தார் இல்லையா, மன கசந்தல். அதே போல இயேசு மூன்று முறை மறுதளித்தது கேன்சல் பண்ணும்படியாக இருந்தார். மூன்று முறை கேட்டார், இவர்கள் அதிகமாக நேசித்தார் இல்லையா. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு மருந்ததையும் கேன்சல் ஆச்சு இல்லையா. கடைசியில் அழுத அண்ட முறை நான் எவ்வளோ நேசிக்கிறது நீர். அதனால பேருந்து பிழைத்து கொண்டார். அவர் நாளை கண்டுபட்டு போனார் இல்லையா. நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கணும், நம்ம அவருடைய வழிகளுக்குள்ள போகணும், அவருடைய வழிகளுக்கு நாம் பிழைத்திருக்க வேண்டும். அதை கற்றுக்கிட்ட கேட்கணும். அறியாத பழக்கமான உபதேசத்தில் ஓடுவோம்னா இதை கேட்க அங்கே போய் கேட்டிருப்பாங்க. இதை கட்டணத்தை கேட்டா அவர் சரியான பதவியில் என்ன செய்வார் நடத்தும். ஒரு எலியேசர் சொல்றார் ஆகிய 34:48 வசனத்தில், என்னை நேர்வழி நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை நான் செய்யா. அவருடைய பாதைகள் நேர்மையான வழி, சத்திய பாதைகள் இல்லையா. அந்த பாதைகள் நடக்கும். நீ எதுக்கு பலவிதமான பொய்யான தவறான அவங்க அவங்க மனசுல தோன்றுகிற அந்த உபதேசங்களுக்கு நீ ஏன் போய் நிற்கணும் இல்லையா. நீ ஜபம் கத்தாவே வழிகளை எனக்கு தெரியும், பாதைகளை எல்லாம் நடக்கும் இல்லையா. சத்திய பாதைகளை நடத்தி என்ன கொண்டு போகுமா இவரே கேட்க வேண்டியது. கேட்டாவது நிச்சயமா சத்தியமான பாதைகளை நிலைகள் இறங்கிய 6:16 வருது. என் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. நீ விசாரிக்க ஒவ்வொரு இடத்துக்காக விசாரிக்க கத்தனத்தில் விசாரிக்க கத்தனத்தில் இருக்கவே என் வழிகளை எனக்கு போதும். சத்தியத்தை பிரவேசிக்க வாசல்களே திறவுகள் என்று ஏசையா 26 சொல்லுவேன். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அவர் தான் கட்டுதல் இல்லையா.
அவருடைய பாதைகளை நமக்கு போதிக்கிறார் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? கொடுமுடியில் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் புத்தீனமான பேச்சுகள் ஒரு வரியில கூட தேவையில்லாத அவ்வளவு கிளியரா அவர்கள் இருக்கும் அதே போல அவர் ஓமையோடு பேசினார். இன்றைக்கு நாம் எப்படி பேசணும்னு சாட்சியோடு செய்யணும். நீங்க பிரசங்கம் பண்ண ராஜ்யத்துக்கு சுவிசேஷம் மூலங்களும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக செய்யும் பிரசங்கம் சாட்சியாக சாட்சி நம்முடைய உண்மையான தனிப்பட்ட சாட்சி வேறுக்குள்ளேயே சாட்சி அந்த சாட்சிகளை எடுத்து கூறணும். எல்லாம் வேதத்துல கர்த்தரே நம்ம கர்த்தர் வச்சிருக்கோம். அந்த வேதத்தை கர்த்தர் பின்பற்றுவங்க வச்சிருக்காங்க, பின்பற்றாம போன வச்சிருக்காங்க. இதை விட சாட்சி ஒரு ஆள் வந்து உண்மையான சாட்சி தான் சொல்றாங்க கூட நமக்கு டவுட்டா இருக்கு. இங்க கூட பார்க்க முடியாது இல்லையா? இந்த அநேக சாட்சிகள் என்ன செய்தார கூறி இந்த அநேக வார்த்தைக்கான சாட்சி கூறி சொல்லப்படி நீங்க சாட்சி சொல்லுங்க. சமாதானமாக
இந்த பரிசுத்த பவுலஸ் நான் ஜெபிக்கிறது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் வழிகளை எனக்கு போதி, நான் சத்தியத்தை நடப்பேன், நான் லாபத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தாவே அதனுடைய முன்பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கும் உங்களுடைய சத்தியத்தை போதிங்கப்பா, அது சரியான சத்தியத்தோடு நடந்து அதை கை கொண்டு பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதி உள்ள பாத்திரமாக இருக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் திரும்பப்படியா கர்த்தாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே இந்த உலகத்தில் பலவிதமான மாறுபாடான உபதேசம் வந்து கொண்டிருக்கிற நாட்களில் அதை குறித்து ஆர்வம் பண்ணி கொண்டு இருக்காங்க கர்த்தாவே. இந்த நாளில் உடைய சமூகத்தில் கர்த்தாவே தாவீது போல ஒரு வழிகளை போதிய நான் இந்த சத்தியத்தில் நடப்பேன் என்று எங்களுடைய மனதை ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். சபைகளிலும் கர்த்தாவே சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் ஒளிப்படும் என்று இந்த கடைசி நாட்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காலத்தில் சபைகளில் கர்த்தாவே பிரசங்க மேடைகளில் அம்பும் அரியாசமும் புத்தியனமான பேச்சுகளும் தவிர்க்கப்பட்டு உடைய சத்திய வசனம் மாத்திரம் போதிக்கப்பட அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அன்புள்ள நல்ல பிதாவே.